கடைசி படம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் இவ்வளவு ஹீரோவாக நடிச்சுக்கிருந்தாரு, இப்போ அரசியலில் ஹீரோவாக போகிறாரு. அவர் தான் அரசியலில் நிலையாக வேலை இருக்கு அவருக்கு. எது கேக்குறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு எங்க நேர ஸ்டுடியோத்துக்கா? எங்கேயும் ரொம்ப நாள் கழிச்செல்லாம் வரல. எனி டைம் உங்க பாக்கெட்ல இருக்க செல்போன்ல வந்துகிட்டு தானே இருக்கேன் நான், எங்கேயும் போகலையே, கேப்பே கிடையாது. இந்நேரமும் உங்க வந்து மக்கள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்க அளவுக்கு என்னுடைய அன்பு தம்பிகள் மீம் கிரியேட்டர்ஸுடைய செல்லில் வந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதாவது இந்த படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ரெஜெயின் மூவிஸில் தயாரிக்கப்பட்ட அண்ணன் உதயநிதி அவர்களுடைய அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் பெரிய சிறந்த நட்சத்திரம் பூரா அதில் நடிச்சிருக்காங்க. பகவத் பாசில், கீர்த்தி சுரேஷ், உதய் சார், உங்கள் வீட்டு பிள்ளை நான், வடிவேலு, ஒரு நல்ல கதைக்களத்தை அழகாக அமைச்சிருக்காரு இதில் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல கதை. இது அருமையான கதையை உதயநிதி சார் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இசை புயல் ஏஆரமான இசையில் நான் பாடியிருக்கேன் இந்த படத்தில். அது நான் பாடலை, அவர் என்னை பாட வச்சுருக்காரு. ஏஆர் ரஹ்மான் தான் என் பாட வச்சுருக்காரு. இப்போ மறைந்த என்னுடைய தாய் எங்கள் அம்மா என்னை அழகாக பாட தூண்டி எனக்கு ஊக்கம் கொடுத்து என் பெற்றதாய் எனக்கு துணையாக இருந்து இந்த படத்தில் பெரிய வெற்றி முகத்தை கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. என் தாய் அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், நான் இறந்து போன அம்மா இன்னும் இறக்கலை, என் மனசுக்குள்ளேயே என் உடம்போட உடம்பாக வாழ்கிறாங்கிறத இந்த படத்து மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும். நீங்கள் படம் வந்தோன்னு பாருங்க. தேவர் மகனுக்கு பின்னால் இது இன்னொரு பெரிய படம் எனக்கு. அது அரசியல் படம். இது அரசியல் படம் கிடையாது தேவர் மகன், இது அரசியல் படம். அது அரசியலில் இவர் புதுசாக அவருக்கு பகல சொல்கிறாரு. கதையை பூரா இப்போ நான் சொல்லணுமா அவங்ககிட்ட? அப்படி நேக்கா போட்டு கதையை போட்டு வாங்கிட்டீங்கன்னா யார் படம் பார்க்குறது? அது முடியாது. எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இந்த படத்தை வச்சு 100 கதை சொல்லிட்டீங்க. எல்லாரும் வில்லனாக நடிக்கிறாரு, அப்புறம் வந்து ரேப் பண்ணுறாரு, ஒருத்தர் போடுறாரு, அப்புறம் துப்பாக்கியோடு திரிகிறாரு, கொலை பண்ணுறாரு, எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நல்ல சிறந்த குலச்சித்திர கேரக்டர், இது நல்ல கேரக்டர். வில்லன் மாதிரியும் இருக்கும், எல்லாமே சுயமரியாதை கலந்த ஒரு கதை. நல்லாயிருக்கும், நல்ல படம் அது. கடைசி படம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் இவ்வளவு ஹீரோவாக நடிச்சுக்கிருந்தாரு, இப்போ அரசியலில் ஹீரோவாக போகிறாரு. அவர் தான் அரசியலில் நிலையாக வேலை இருக்கு அவருக்கு. அதுக்காண்டி இதை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கள் பணியை தொடர்றதுக்காண்டி அதை செய்கிறாருங்கிறது தான் அந்த வார்த்தை. அது தான்